ஷீரடி டைரி குறிப்பு பாபாவின் அன்பு பக்தன் பாபா ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கடந்த இரவு நான் நன்றாக தூங்கினேன் எனது மனைவியும் மகளும் பீஷ்மாவிடம் சௌரிகரமாக தங்கியுள்ளார்கள் விஷ்ணுவும் இங்கு உள்ளார் இங்கு ஏராளமானவர்களுக்கு உணவளித்தோ இந்த இடத்தில் முறையான நியதி முறைகளுக்குள் நான் பழக்கமாகிவிட்டேன் சாய் மகராஜ் வெளியே செல்லும் போது நான் அவரை வணங்கினேன் பின்னர் அவர் மசூதிக்கு திரும்பிய போதும் மீண்டும் மாலையில் பின்னர் சாவடிக்கு துயில செல்லும் போதும் அவரை நான் வணங்கினேன் பஜனை பூஜை சற்று குறைவாக உள்ளது ஷேச் ஆரதியில் நாங்கள் திரும்பி வந்த பிறகு பீஷ்மா தமது வழக்கமான பஜனையை செய்தார் திரு ஜோஸ்கரும் சில பாடல்களை பாடினார் சிலது தாமியே இயற்றியது மற்றும் கபீர் தாஸ்கனு முதலியோர் பாடல்களும் தாஸ்கனுவின் மனைவி பாயா சென்றவருடன் இங்கிருந்தார் தற்போது அவரின் தந்தையார் வீட்டில் உள்ளார் இரவு நெடுநேரம் வரை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் இரவு மாதவராவ் தேஷ்பாண்டே எங்களிடம் கூறினார் தாதா கேல்கரின் சகோதரி மகன் பாபு என்பவர் சாய் மகராஜ் அவனிடம் மிகவும் அன்புடன் இருந்தார் அந்த பாபு இறந்து விட்டான் மகராஜ் இன்றளவும் அவனை நினைவில் கொள்கிறார் பம்பாயில் வழக்கறிஞர் தொழில் செய்யும் திரு மோரேஸ்வர் விஸ்வநாத் பிரதான் என்பவர் சாய் மகராஜை தரிசிக்க வந்தார் அவர் மனைவியை கண்டவுடன் சாய் மகராஜ் அவள்தான் பாபுவின் தாயார் என்று கூறினார் பின்னர் அவர் கருவுற்றிருந்தார் பம்பாயில் அவள் பிரசவித்த அதே நாளில் சாய் மகராஜ் தமக்கு வலி ஏற்பட்டுள்ளதாகவும் இரட்டையர்கள் பிறப்பார்கள் என்றும் அவர்களுள் ஒருவர் இறந்துவிடுவார் என்றும் கூறினார் இம்மாதிரியாகவே நடைபெற்றது திரு பிரதான் திருமதி பிரதான் தனது இளம் மகனுடன் இங்கு வந்தபோது சாய் மகராஜ் அவனை தனது மடியில் எடுத்து வைத்துக்கொண்டு நீ இங்கு வந்துவிடுவாயா என்று கேட்டார் இரண்டு மாத குழந்தை தெளிவாக ஆம் என்று பதில் கூறியது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீரடி டைரி குறிப்பு அதாவது கவரடை டைரி குறிப்பு சில சில மாதங்களால் என்னால் போட முடியாத சூழ்நிலை இப்போது திரும்பவும் உங்களுக்காக அதை தொடர்ந்து போடுவதற்கான முயற்சிகளை அறங்கியிருக்கிறேன் கண்டிப்பாக பாபாவோட இந்த டைரி குறிப்பு கேட்டிங்கன்னா அன்றன்றைக்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை கவரடை எழுதி வைத்திருந்தார் அதுதான் சீரடி டைரி குறிப்புன்னு ஒரு புத்தகமாக வந்திருக்கு இதை கேளுங்க பாபாவோட அன்னைக்கு நடந்த அற்புதங்களையும் அவர் டைரி குறிப்பில் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு பலரும் இதை படித்து கொண்டு வருகிறார்கள் அதன் ஒரு தொடர் முயற்சியாக இந்த முயற்சி கடந்த ஆறு எபிசோடு ஏற்கனவே போட்டேன் அதோட தொடர்ச்சி தான் தொடர்ந்து கேட்டுட்டு வாங்க பாபாவின் ஆசிர்வாதம் உங்க அனைவருக்கும் கிடைக்கும் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க